அன்புக்குரிய தூய்மை மிகு நற்கருணைக்கு எல்லா காலமும் ஆராதனையும் புகழும் மாட்சியும் உண்டாக கடவர் நிலையான புகழுக்குரிய தூய்மை மிகு நற்கருணைக்கு எல்லா காலமும் ஆராதனையும் புகழும் மாட்சியும் உண்டாக கடவுள் நிலையான புகழுக்குரிய தூய்மை மிகு நற்கருணைக்கு எல்லா காலமும் ஆராதனையும் புகழும் மாட்சியும் இயேசுவில் பிரியமானவர்களே, இதோ நம் முன்பாக நற்கருணை வடிவிலே நம்முடைய ஆண்டவர் இயேசு கிறிஸ்து வீற்றிருக்கின்றார். விண்ணகத்திலே அரியணையிலே வீற்றிருப்பவர், புனிதர்கள் முன்பாக கடவுளின் முன்பாக வீற்றிருக்கின்ற அதே தேவன் இன்று பாவிகளாகிய நம்முடைய மத்தியிலே பிரசன்னமாக இருக்கின்றார் நற்கருணை வடிவிலே. எனவே இந்த நேரத்திலே அவரிடம் நம்மை முழுமையாக ஒப்புக் கொடுப்போம். அவர் நம்மை தொடும்படியாக அவரை தேடி வருவோம். அவரை தேடுகின்ற பொழுது அவர் நம்முடைய வாழ்விலே பல நலன்களை நமக்கு கொட்டி கொடுக்கின்றார், அள்ளி தருகின்றார். எனவே இந்த நேரத்திலே நாம் ஒவ்வொருவரும் அவரை தொடுவோம். நாம் அவரை தொடுகின்ற பொழுது நிச்சயமாக அவர் நம்மிடம் இருக்கின்ற குறைகளை எல்லாம் நிறையாக மாற்றுகின்ற தேவன். அன்புக்குரிய நபர்களே, இதோ இந்த நேரத்திலே இந்த ஒரு மணி நேர ஆராதனையிலே நம்மை முழுமையாக அவருடைய பாதத்திலே ஒப்புக் கொடுப்போம். குழந்தைகளை தொடும், அவர்கள் ஞானம் பெறுவர். இளையோர்களை தொடும், அவர்கள் வாழ்வில் வளம் பெறுவர். தம்பதியரை தொடும், அவர்கள் திருக்குடும்பம் போல் வாழத் தொடங்குவர். முதியோரை தொடும், அவர்கள் மாண்பு பெறுவர். நோயுற்றோரை தொடும், அவர்கள் சுகம் பெறுவர் என்று நம்முடைய நற்கருணை ஆண்டவரை பார்த்து நாம் உருக்கமாக மன்றாடுவோம். பல நேரங்களிலே நாம் நம்முடைய மனிதர்களை நம்பி, நம்மோடு வாழ்கின்ற நண்பர்கள் உறவினர்களை நம்பி, இறுதியிலே யாரும் இல்லாத அனாதையைப் போல் நாம் நின்று கொண்டிருக்கின்றோம். இதோ நமக்காக இருக்கரம் விரித்தவராக நம் முன்பாக நற்கருணை வடிவிலே நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இருக்கின்றார். பக்கத்திலேயும் ஓ இயேசுவே, நீரில்லாமல் நான் வாழ முடியாது. என் கூடவே இரும் ஓ
இல்லாமல் நான் வாழ முடியாது. என் பக்கத்திலே இரும் ஓ இயேசுவே, நீர் இல்லாமல் நான் வாழ முடியாது. இயேசுவின் அன்புக்குரியவர்களே, இதோ இருளான வாழ்க்கையிலே வெளிச்சம் போல நம் முன்பாக இருக்கின்ற ஆண்டவரிடத்திலே நம்மை ஒப்படைப்போம். உயிரில்லாத வாழ்விலே உயிரை கொடுக்கின்ற தேவன், ஜீவனை கொடுக்கின்ற தேவன் நம் முன்பாக விட்டிருக்கின்றார். எனவே அவரிடம் ஒப்படைத்து முழுமையாக உருக்கமாக நாம் இன்னும் உறக்க அவரை ஆராதித்து பாடுவோம். இருளான வாழ்க்கையிலே வெளிச்சமானிரே, உயிரற்ற வாழ்க்கையிலே ஜீவனானிரே. இருளான வாழ்க்கையிலே வெளிச்சமானிரே, உயிரற்ற வாழ்க்கையிலே ஜீவனானிரே. வெளிச்சம் நீரே, என் ஜீவனும் நீரே, எனக்கெல்லாமே நீங்க தானப்பா. என் வெளிச்சம் நீரே, என் ஜீவனும் நீரே, எனக்கெல்லாமே நீங்க தானப்பா. என் கூடவே இரும் ஓ இயேசுவே, நீர் இல்லாமல் நான் வாழ முடியாது. என் பக்கத்திலே இரும் ஓ இயேசுவே, நீர் இல்லாமல் நான் வாழ முடியாது. அன்புக்குரியவர்களே, இது கண்ணேசின் நேரத்திலே நம்முடைய உற்றா உறவினர் நண்பர்கள் அனைவருமே நம்மை தனியை தவிக்க விட்டு ஓடி விடுகிறார்கள். பல வேளைகளிலே நாம் கதவை மூடிக்கொண்டு தனிமையிலே அழுது குழம்பிக் கொண்டிருக்கின்றோம். இதோ நேரத்தில் நம்முடைய கரங்களை, நம்முடைய கண்ணிலே வருகின்ற கண்ணீரை எல்லாம் துடைக்கின்ற தேவன், நமக்கு தந்தையுமாக தாயுமாக இருக்கின்ற தேவன், நம்முடைய நாம் காயப்பட்ட நேரங்களெல்லாம் நமக்கு மருந்தளிக்கின்ற தேவன், தந்தையும் தாயுமாக இருந்து நம்மை பாதுகாத்து வழிநடத்திக் கொண்டிருக்கின்றார். எனவே அவரை உருக்கமாக, அவரை தொழுது முழுமையாக நம் ஒப்படைத்து அவரை துதித்து பாடுவோம். கண்ணீர் சிந்தும் நேரத்தில் நீர் தாயுமானிரே, காயப்பட்ட நேரத்தில் நீர் தகப்பனானிரே. கண்ணீர் சிந்தும் நேரத்தில் நீர் தாயுமானிரே, காயப்பட்ட நேரத்தில் நீர் தகப்பனானிரே. அம்மாவும் நீரே, என் அப்பாவும் நீரே, எனக்கெல்லாமே நீங்க தானப்பா. என் அம்மாவும் நீரே, என் அப்பாவும் நீரே, எனக்கெல்லாமே நீங்க தானப்பா. என் கூடவே இரும் ஓ இயேசுவே, நீர் இல்லாமல் நான் வாழ முடியாது. என் பக்கத்திலே இரும் ஓ இயேசுவே, நீர் இல்லாமல் நான் வாழ முடியாது. இயேசுவே, அன்புக்குரியவர்களே, இதோ இந்த நேரத்திலே நாம் மத்தேயுக்கு எழுதிய தூயனச் செய்தியிலே 9வது அதிகாரத்தில் இருக்கின்ற 18 முதல் 26 உள்ள வசனங்களை வாசிக்க நாம் கேட்போம். அவர்களுடன் இவ்வாறு இயேசு பேசிக் கொண்டிருந்த பொழுது தொழுகை கூட தலைவர் ஒருவர் அவரிடம் வந்து பணிந்து, என் மகள் இறந்து இப்பொழுதுதான் இறந்தாள், ஆயினும் நீர் வந்து அவள் மீது உம் கையை வையும், அவள் உடனே உயிர் பெறுவாள் என்றார். இயேசு உடனே எழுந்து அவர் பின்னே சென்றார். இயேசுவின் சீடர்களும் அவரை பின்தொடர்ந்தனர். அப்பொழுது 12 ஆண்டுகளாய் இரத்தப்போக்கினால் வருந்திய ஒரு பெண்
அவருக்கு பின்னால் வந்து அவரது மேலுடையின் ஓரத்தை தொட்டார். ஏனெனில் அப்பெண், நான் அவருடைய ஆடையை தொட்டாலே போதும் நலம் பெறுவேன் என தமக்குள் சொல்லிக் கொண்டார். இயேசு அவரை திரும்பி பார்த்து, மகளே, துணிவோடிரு, உனது நம்பிக்கை உன்னை குணமாக்கிற்று என்றார். அந்நேரத்திலிருந்தே அப்பெண் நலம் அடைந்திருந்தார். இயேசு அத்தலைவருடைய வீட்டிற்கு சென்றார். அங்கே குழல் ஊதுவோரையும் கூட்டத்தினரின் அமளியையும் கண்டார். அவர், விலகி போங்கள், சிறுமி இறக்கவில்லை, உறங்குகிறாள் என்றார். அவர்களோ அவரை பார்த்து நகைத்தார்கள். அக்கூட்டத்தினரை வெளியேற்றிய பின் அவர் உள்ளே சென்று சிறுமியின் கையை பிடித்தார். அவளும் உயிர் பெற்று எழுந்தாள். இச்செய்தி அந்நாடெங்கும் பரவியது. ஆண்டவரே அருள்வாஸ்துவே இறை இயேசுவில் அன்பிற்குரியவர்களே, தொடுதல்தான் வாழ்விற்கே அடிப்படையாக அமைகின்றது. தொடுதலைப் போல ஆற்றலை கடத்தும், ஆறுதல் கொடுக்கும், இன்பம் தரும் மற்றொன்றை மனிதர்கள் இன்னும் கண்டுபிடிக்கவில்லை. கவலை கொண்ட மனிதருக்கு நீங்கள் எந்த ஒரு வார்த்தையையும் சொல்வதை விட மிகச்சிறந்த செயல் ஆதரவாக அவரை தொடுவது, அவரின் கரங்களை இறுக்கமாக பற்றி பிடிப்பது. நான் இருக்கிறேன், நீ எதற்கும் கவலைப்பட தேவையில்லை என்ற வார்த்தைகளை எவ்வளவு இனிமையாக சொன்னாலும் அது கொடுக்கும் புரிதலை விட ஆழமான நம்பிக்கையை அந்த மனிதருக்கு நம்முடைய தொடுதல் உணர்த்திவிடும். மனிதருக்கு மட்டுமல்ல, எல்லா உயிரினங்களுக்கும் தொடுதலினால் ஏற்படும் உணர்வு ஒன்றுதான். வளர்ப்பு பிராணிகள் தங்களுடைய எஜமானர்கள் தொடுதலினால் மயங்கி நிற்கின்றன. எண்ணற்ற தருணங்களில் சொந்தமான செம்மறிகளாக மாறிப்போகின்ற காணொளிகளையும் நம் கண்கள் கண்டிருக்கும். விலங்குகளைப் போலவே உயிருள்ள உயிரற்ற மற்ற பொருள்களுக்கும் இந்த விதி அற்புதமாக பொருந்துகின்றது. நம்முடைய வாழ்விலே நாம் பல செல்ல பிராணிகளை நம்முடைய வீட்டிலே வளர்த்திருப்போம். அந்த பிராணிகள் அனைத்தும் நாம் தடவி கொடுக்க வேண்டும் என்று, நாம் அதனோடு இருக்க வேண்டும், அது நம்மை ஒட்டி கொண்டிருக்க வேண்டும், நம்மை தொட்டு கொண்டிருக்க வேண்டும் என்ற ஆசையிலே அது நம்மிடம் நெருங்கி வரும். நாமும் அதனை நம்முடைய கைகளாலே தடவி தடவி கொடுத்து கொண்டிருப்போம். அதில் நேரம் போவது கூட நாம் தெரியாமல் இருந்திருப்போம். ஆக இவ்வாறாக தொடுதலிலே ஒரு சந்தோஷமானது இருக்கின்றது, ஒரு மகிழ்ச்சியானது இருக்கின்றது. அன்புக்குரியவர்களே, கதிரவனின் தொடுதலில் தாமரை மலர்கின்றது. கதிரவனின் தொடுதல் தீருகின்ற பொழுது, கதிரவன் மறைகின்ற பொழுது அது முகம் வாடி சுருங்கி போகின்றது. மண் தொடும் மலர்த்துளிகள்தான் புற்களை பிறப்பிக்கின்றது. தாயினுடைய தொடுதல் குழந்தையை அமைதிப்படுத்துகின்றது. ஆறுகள் கடலை தொடும் வரை அமைதியை கண்டுகொள்வதில்லை, அது ஓடிக்கொண்டேதான் இருக்கின்றது. இப்படியாக நாம் அடுக்கிக் கொண்டே போகலாம். படைக்கப்பட்டவைகளையே தொடுதலின் பயன்களை நாம் அதிகமாக உணர்கின்ற பொழுது, தொடுதலின் ஆற்றல்களை அதிசயங்களாக மாற்றுகின்றது என்றால், படைத்தவனின் தொடுதல் அனைத்திலும் மேம்பட்டதா இருக்குமல்லவா? எனவேதான் இந்த ஆராதனை வேளையிலே ஆண்டவரின் தொடுதலை பற்றி ஆழ்ந்து சிந்திக்க உங்களை நான் அழைக்கின்றேன். இயேசுவின் தொடுதலை உணரும்படியாகவும், இயேசுவின் தொடுதலால் நிகழும் அதிசயங்களையும் குணம் பெறுதலையும் ஆறுதலையும் ஆனந்தத்தையும் நீங்கள் அடையும்படியாகவும் இந்த நற்கொரணை ஆராதனை வேளையிலே நான் மன்றாடுகின்றேன். அன்புக்குரியவர்களே, இயேசுவின் தொடுதலின் ஆற்றலை சற்று முன் நாம்
வாசிக்க கேட்டோம். அந்த பகுதியிலே அழுத்தமாகவும் குணமாகுதல் பகுதியை விட சற்றே வித்தியாசமாகவும் இருக்கிறதை நாம் பார்க்கின்றோம். அந்த பகுதி அழுத்தமானதாக ஆழமானதாக புனித மத்தேயு பதிவு செய்திருக்கின்றார். இந்த குணமாக்கும் பகுதி மற்ற குணமாக்குதல் பகுதிகளை விட சற்று வித்தியாசமானதாகவும் இருக்கின்றது. அதாவது குணமாக்கும் நிகழ்வு ஒன்றுக்குள் இன்னொன்று புகுத்தப்பட்டுள்ளது. மிரக்கல் வித்தின்ன மிரக்கல் என்று ஆங்கிலத்தில் சொல்வார்கள். இயேசு 12 வயதில் இறந்து போன குழந்தைக்கு உயிர் கொடுப்பதற்காக சென்று கொண்டிருக்கின்றார். அவர் போகின்ற வழியிலே 12 ஆண்டுகளாக உயிருக்கு ஆதாரமான இரத்தத்தை இழந்து கொண்டிருந்த ஒரு பெண் இயேசுவின் ஆடையின் விளிம்பை தொட்டு சுகமடைந்திருக்கின்றார். இதுதான் வாசிக்கப்பட்ட வாசகத்தினுடைய சுருக்கம். இதில் இயேசுவின் தொடுதலினால் நிகழ்ந்த அதிசயத்தை நாம் எத்தனை நாட்கள் வேண்டுமானாலும் ருசித்து ருசித்து பார்க்கலாம். அன்புக்குரியவர்களே, புனித மத்தேயு இயேசுவின் தொடுதலால் நிகழ்கின்ற அதிசயத்தை இரண்டு பகுதியாக பிரித்து தருகின்றார். முதலாவது இயேசுவை தொடுதலால் நிகழ்ந்த அதிசயம், இரண்டாவது இயேசு தொட்டதால் நிகழ்ந்த அற்புதம். எவ்வளவு அற்புதமாக இருக்கின்றது பாருங்கள். இயேசு தொட்டாலும் விடுதலை நடக்கின்றது, இயேசுவை தொட்டாலும் விடுதலை கிடைக்கின்றது. முதலில் இயேசு தொடுதலால் நிகழ்கின்ற அதிசயத்தை பற்றி நாம் தியானித்து பார்ப்போம். இறந்துவிட்டால் என்று சொல்லப்பட்ட அந்த சிறுமி, பொதுவாக சிறுமி என்றாலே பலவீனமானவர்கள், அவர்களிடம் பலம் இல்லை என்று நாம் புரிந்து கொள்வோம், அவர்களால் பெரிய காரியங்களை செய்ய முடியாது என்று நாம் நினைப்போம். இறந்துவிட்டால் என்கின்ற போது அவருடைய உயிர் இந்த உலகிலிருந்து மறைந்துவிட்டது, அவருடைய உயிர் அவரிடத்தில் இல்லை என்பதை நாம் புரிந்து கொள்கின்றோம். ஆனால் அதிசயத்தை பாருங்கள், அவள் இறந்து போனது ஆண்டவர் இயேசுவிற்கு உறக்கம் போலத்தான் தெரிகின்றது. அதனால்தான் சிறுமி இறக்கவில்லை, உறங்குகிறாள் என்கின்றார் இயேசு. இனியவர்களே, ஆகாய தாமரை பற்றி நாம் அனைவருமே கேள்விப்பட்டிருப்போம். ஆகாய தாமரை ஆற்று ஓரங்களிலும் ஓடைகளிலும் குளம் குட்டைகளிலும் எளிதில் காணப்படக்கூடிய ஒரு மலர். ஒரு குளத்தில் மலர்ந்திருக்கின்ற ஆகாய தாமரை தண்ணீர் செலுத்து இருக்கின்ற பொழுது அந்த காலத்திலே அது மலர்ச்சியாக மகிழ்ச்சியாக மலர்ந்திருக்கும். தண்ணீர் குறைந்து குறைந்து குளம் வற்றி தண்ணீர் மறைந்து போனால், தண்ணீர் இல்லாமல் போகின்ற பொழுது அந்த ஆகாய தாமரை மண்ணுக்குள்ளே புதைந்துவிடும். தண்ணீரின்றி வறட்சியால் வெடித்து போன குளத்தின் மண்ணுக்குள் ஆகாயத்தாமரை புதைக்கப்பட்ட உடல் போல காணாமற் போய்விடும். இதை நாம் பார்த்திருப்போம். ஆனால் மழை பெய்வதாலோ பாசனத்தின் காரணமாகவோ குளம் தண்ணீரால் நிரம்புகின்ற பொழுது மண்ணுக்குள் புதைந்து போன ஆகாயத்தாமரை மீண்டுமாக அது உயிர் பெற்று நீரின் மேலே எழுந்து மிதந்து அது மீண்டும் மலர்ந்து புன்னகிக்கக்கூடிய இயல்பினை நாம் பல முறை கண்டிருப்போம். இறந்து போனது போல் தோன்றிய அகாய தாமரைக்கு தண்ணீர் தொடுதல் ஒரு புத்துயிரை புது உயிரை கொடுப்பது போலத்தான் இறந்து போன அந்த சிறுமிக்கு இயேசுவின் தொடுதல் கிடைக்கின்றது. இறந்து போய்விட்டால் என்று ஊரும் உற்றார் உறவினர்களும் உறுதியாய் சொன்ன போதும் கூட இயேசு அந்த சிறுமியின் கையை தொட்டது இந்த காரணத்தினால்தான். இயேசு சிறுமியின் கையை தொட்டு, சிறுமி நான் உனக்கு சொல்கின்றேன் எழுந்திரு என்று சொன்னதும் தண்ணீரின் வரவால் மடிந்து போன நிலையில் இருந்த ஆகாய தாமரை குதித்தெழுந்தது போல சிறுமி ஆண்டவரின் கை தொடுதலால் உயிர் தெழுகின்றார்.
இறந்து போன அவர் மீண்டுமாக எழுந்து வருகின்றார். அனைவரும் ஆச்சரியத்திலே அதிர்ந்து போகின்றனர். ஆண்டவரை போற்றி ஆர்ப்பரிக்கின்றனர் அங்கு இருந்த மக்கள் அனைவருமே. அந்த சிறுமையை தொட்டு இயேசு உயிர் கொடுத்த போது நாம் மீண்டுமாக நம்முடைய துவண்டு போன காலங்களிலெல்லாம் நாமும் இயேசு நம்மை தொடுகின்ற பொழுது நாமும் உயிர் பெறுகின்றவர்களாக மாறுகின்றோம். நம்மை தொடும்படியாக இந்த நேரத்திலே இந்த நற்கருணை ஆண்டவர் முன்பாக நாம் நம்மை முழுமையாக ஒப்பு கொடுப்போம். அவருடைய தொடுதலால் தெய்வீக வல்லமையை நாம் பெற்றுக்கொள்ளும்படியாக இந்த நேரத்திலே நாம் இன்னும் உருக்கமாக ஜெபிப்போம். ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, உம்முடைய கரங்கள் என்னை தொடட்டும். என்னுடைய வேதனைகள், சோதனைகள், பலவீனங்கள், பாவங்கள் அனைத்து மண்ணோடு மண்ணாகட்டும். என்னுடைய வாழ்விலே வசந்தம் வீசட்டும். நலன்கள் பூக்கட்டும். நிம்மதி மலரட்டும். நிரந்தரமான அமைதி கிடைக்கட்டும் என்று சொல்லி இந்த நேரத்திலே நம்மை முழுமையாக ஆண்டவர் இயேசுவின் பாதத்திலே நாம் ஒப்படைப்போம். இயேசுவில் அன்பிற்குரியவர்களே, இயேசுவை நாம் தொடுதலால் நிகழ்கின்ற அதிசயத்தை தியானிக்க உங்களை அழைக்கின்றேன். இனியவர்களே, இது முன்னைய பகுதியை விட சற்று அலாதியானதாக இருக்கின்றது. இயேசு தொட்டதால் சிறுமி உயிர் பெற்றார். இதில் இயேசுவின் விருப்பம் இருக்கின்றது. இயேசு சிறுமியின் தந்தை யாயீரின் கோரிக்கையை ஏற்கின்றார். அவருக்கு உதவி செய்ய வேண்டும் என தீர்மானிக்கின்றார். அவரோடு செல்கின்றார். எனவே சிறுமியை உயிர்பிழைக்க செய்ததில் இயேசுவின் முழுமையான உடன்பாடும் திட்டமும் தீர்மானமும் செயல்பாடும் இருந்தன. ஆனால் 12 ஆண்டுகளாய் இரத்த போக்கினால் பாதிக்கப்பட்ட பெண்ணின் சுகமான விஷயத்திலே காரியத்திலே நாம் பார்க்கின்ற பொழுது இவை எதுவுமே கிடையாது. அதனால் தான் ஆச்சரியமும் அதிசயமும் அதை எண்ணி பார்க்கின்ற பொழுது நமது சிந்தையிலே என்னென்னவோ ஆனந்தம் நிகழ்கின்றது, புதுமைகள் நிகழ்கின்றது. எனவே நாம் இயேசுவை போற்றி துதிப்போம். நம்முடைய வாழ்விலும் பல வேளைகளிலே இவ்வாறுதான். நாம் நினைப்பது ஒன்றாக இருக்கும், நாம் செய்ய வேண்டியது ஒன்றாக இருக்கும், நாம் முடிவு செய்தது ஒன்றாக இருக்கும், ஆனால் நடப்பது ஒன்றாக இருக்கும். அதனால் பல நன்மைகள் உண்டாகும். அன்புக்குரியவர்களே, இயேசு தன்னுடைய பணியின் காரணமாக முன்னோக்கி சென்று கொண்டிருக்கின்றார். யாயீரின் வீட்டை அவர் நெருங்கிக் கொண்டிருக்கின்றார். ஏராளமான மக்கள் கூட்டம் அவரோடு செல்கின்றது. புனித மார்க்கு இந்த பகுதியை மிகவும் ரசித்து எழுதியிருக்கின்றார். மார்க்குனர் செய்தியிலே 5வது அதிகாரத்திலே 21 முதல் 43 வசனங்கள் வரை பார்க்கின்ற பொழுது, வீடுகளில் இருக்கும்போது கண்டிப்பாக இந்த பகுதியை நீங்கள் வாசித்து பாருங்கள். ஒப்புமை நற்செய்தியிலே புனித மார்க்கு தான் இந்த பகுதியை இவ்வளவு விவரிப்புகளோடு எழுதியிருக்கின்றார். அவர் மக்கள் கூட்டத்தை பற்றி எழுதுகின்ற பொழுது ஏராளமான மக்கள் இயேசுவை இடித்தபடியும் நெருக்கியபடியும் தள்ளியபடியும் உடன் சென்றார்கள் என்று எழுதுகின்றார். அவ்வளவு நெரிசலான கூட்டத்தில் 12 ஆண்டுகளாய் நோய்வாய்ப்பட்ட இந்த பெண் நுழைந்து இயேசுவின் ஆடையின் விளிம்பை தொடுகின்றார். இனியவர்களே, இதில் நாம் கவனிக்க வேண்டியவை எத்தனை 12 ஆண்டுகளாய் இரத்தப்போக்கு உடைய பெண்ணால் எப்படி அவ்வளவு பெரிய மனித கூட்டத்தில் நுழைந்து போக முடிந்தது? மிகவும் ஆரோக்கியமானவர்களை தாண்டி இரத்தம் கசிந்து மிகவும் நலிந்து போயிருந்த பெண்ணால் எப்படி சென்றிருக்க முடியும்? இதில்தான் நற்செய்தியாளர்கள் ஒரு ஒப்புமை பண்பை விவரிக்கின்றனர். அந்த பெண் இயேசுவின் ஆடையின் ஓரத்தை தொட்டார். அதாவது பெருங்கூட்டத்தை பிளந்து உட்செல்ல முடியாத அந்த பெண்
மிகவும் ஆர்வத்துடன் மனிதர்களின் பாதங்களில் அடியிலே தவழ்ந்து தட்டி தடுமாறி மிகவும் கடினப்பட்டுதான் இயேசுவை அணுகியிருக்க முடியும். அவ்வளவு கடினமான செயல்பாட்டிற்கு அவரை உந்தி தள்ளியது அவருடைய நம்பிக்கை. எப்படியும் இயேசுவிடம் இருந்து குணத்தை பெற்றுக்கொள்ள முடியும் என்ற நம்பிக்கை. எனவேதான் இயேசு அம்மா உமது நம்பிக்கை உம்மை நலமாக்கியது என்று சொல்கின்றார். அடுத்ததாக பார்க்கின்ற பொழுது இயேசு கேட்ட கேள்வி, யார் என்னை தொட்டது? மார்க்கு நூலிலே சீடர்கள் இயேசுவை பார்த்து, ஆண்டவரே, இவ்வளவு பேர் உம்மை நெருங்கிக் கொண்டு இருக்கின்றார்கள் ஆனால் யார் என்னை தொட்டது என்று கேட்கிறீரே என்று சொல்லி கேட்கின்றார்கள். இயேசுவிடம் கேட்ட பொழுது அவர் மிக தெளிவாக கூறுகின்றார், என்னிலிருந்து வல்லமை வெளியேறியதை நான் உணர்ந்தேன் என்று. நாம் மிகவும் முற்று நோக்க வேண்டிய பகுதி இதுதான். 12 ஆண்டுகளாய் உடல் நலமற்றிருந்த பெண் இயேசுவை தொடவில்லை, அவருடைய ஆடையின் விளிம்பைத்தான் தொட்டார். அப்படி இருக்கின்ற பொழுது ஆனால் இயேசு என்ன சொல்கின்றார்? இயேசுவின் ஆடையிலிருந்து வல்லமை வெளிப்படவில்லை, மாறாக இயேசுவின் உடலில் இருந்துதான் வல்லமை வெளிப்பட்டது. இயேசுவை எப்படி தொட வேண்டும் என்பதற்கு அந்த பெண் ஒரு முன்மாதிரியை நமக்கு இருக்கின்றார், எடுத்துக்காட்டாக இருக்கின்றார். அன்புக்குரியவர்களே, நாம் இந்த ஆராதனையில் நற்கொன்னை ஆண்டவரை பார்த்து கொண்டிருக்கின்றோம். அவரிடமிருந்து வல்லமையை பெற வேண்டும் என்ற ஆவலோடு இருக்கின்றோம். இயேசு நற்கொன்னை ஆண்டவர் நமக்கு நலம் தருவார் என்று நம்புகின்றோம். இயேசுவிடம் இருந்து நலம் பெற வேண்டும் என்றால், ஒன்று, அவர் நம்மை தொட வேண்டும், இல்லையேல் அவரை நாம் தொட வேண்டும். அவர் நம்மை தொடுவார் என்பதில் நமக்கு இல்லல்லவும் ஐயம் வேண்டாம். இயேசுவை நாம் தொட வேண்டுமானால் எப்படி தொடுவது? அந்த பெண்ணை போல இயேசுவின் ஆடையின் ஓரத்தை தொடுவோம். அந்த பெண் இயேசுவின் ஆடையின் ஓரத்தை தொடும்போது அவள் தன்னுடைய நம்பிக்கையால் இயேசுவை தொட்டார். அந்த நம்பிக்கைதான் இயேசுவிடம் இருந்து வல்லமை வெளியேறச் செய்தது. எனவே இன்று நாம் இயேசுவை உற்று நோக்குகின்ற பொழுது நம்பிக்கையோடு நம்பிக்கை நிறைந்தவர்களாக உற்று நோக்க வேண்டும். அவரை தொடுகின்ற பொழுது நம்முடைய நம்பிக்கை குறையாமல் நம்பிக்கை நிறைந்தவர்களாக நாம் அவரை தொட வேண்டும். அன்புக்குரியவர்களே, நாமும் இந்த பெண்ணை போல இயேசுவை தொடப்போகின்றோம். முழந்தால் படியிட்டு நற்கண்ண ஆண்டவரை உற்று நோக்குவோம். அந்த பெண்ணை போல ஆண்டவரிடமிருந்து நலம் நிச்சயமாக நமக்கு கிடைக்கும் என்ற நம்பிக்கையை ஆழப்படுத்துவோம். இயேசுவே என்னை நலமாக்கும் என்று நம்முடைய மனங்கள் ஜெபிக்க வேண்டும். நாம் வாயார ஜெபிக்க வேண்டும், இயேசுவே என்னை குணமாக்கும், என்னுடைய வாழ்வில் இருக்கின்ற நான் சந்தித்துக் கொண்டிருக்கின்ற துக்கங்கள் துயரங்கள் வேதனைகள் அனைத்தும் போக்கும், என்னுடைய வாழ்விலே வெளிச்சமாக வாரும், என்னுடைய வாழ்வு இருளடைந்து கிடக்கின்றது, எனக்கு வெளிச்சத்தை கொடும் என்று சொல்வோம். இயேசுவே, உம்மை நான் தொட வேண்டும், உம்மை காண வேண்டும், உம் குரலை நான் கேட்க வேண்டும், நான் நலம் பெற வேண்டும் என்ற நம்முடைய ஆசைகளை அவர் முன்பாக சொல்லுவோம், அவர் முன்பாக வாயார அறிக்கையிடுவோம். இயேசுவே, நாங்கள் 12 ஆண்டுகளாய் உடல் நலமற்றிருந்த பெண்ணை போல் கரங்களால் உமது உருவத்தையும் நம்பிக்கையால் உம்மையும் தொடுகின்றோம் என்று சொல்வோம். இயேசுவே, நீரும் எங்களை தொடுவீரா என்று மன்றாடி இந்த நேரத்திலே நாம் அவரிடம் நம்மை ஒப்படைப்போம். அவர் நம்மை தொடும்படியாக நேரத்திலே ஜெபிப்போம். தொடும் என் கண்களையே, உம்மை நான் காண வேண்டும். இயேசுவே,
உம்மை நான் காண வேண்டும் என்று சொல்லி அந்த பாடலின் மூலமாக இன்னும் நம்மை முழுமையாக இயேசுத்தோட இந்த நேரத்திலே நாம் நம்மை ஒப்புக் கொடுப்போம். உம்மை நான் காண வேண்டுமே இயேசுவே, உம்மையே நான் காண வேண்டுமே. தொடும் என் கண்களை உம்மை நான் காண வேண்டுமே இயேசுவே, உம்மையே நான் காண வேண்டுமே. தொடும் என் காதினையே உம் குரல் கேட்க வேண்டுமே இயேசுவே, உம் குரலை கேட்க வேண்டுமே. தொடும் என்னாவினையே உம் புகழ் பாட வேண்டுமே இயேசுவே, உம் புகழை பாட வேண்டுமே. இயேசுவின் அன்புக்குரியவர்களே, இதோ இந்த நேரத்திலே நாம் நம்மை ஆண்டவர் இயேசு தொடும்படியாக, நம்முடைய உறுப்புகள் அனைத்தையும் தொடும்படியாக ஜெபிப்போம். இதோ நம்முடைய காதினையும் நம்முடைய நாவினையும் அவர் தொட்டிருக்கின்றார். இதோ இந்த நேரத்திலே நம்முடைய கைகளையும் மனதினையும் உடலினையும் தொடும்படியாக முழுமையாக அவரிடத்தில் ஒப்புக் கொடுப்போம். நாம் அவரை தொட அனுபவிக்கின்ற பொழுது நாம் நிச்சயமாக அவருடைய தொடுதலை உணர வேண்டும். நாம் அவருடைய தொடுதலை உணர்கின்ற பொழுது இன்னும் அதிகமாக இறைவனுடைய அருளையும் ஆஸ்திரையும் நாம் பெற முடியும். நம்முடைய நம்முடைய வாழ்விலே ஏற்படுகின்ற மாற்றங்களை நம்மால் உணர்ந்து கொள்ள முடியும், புரிந்து கொள்ள முடியும். தொடும் என் கைகளையே உம் பணி செய்ய வேண்டுமே இயேசுவே, உம் பணியே செய்ய வேண்டுமே. தொடும் என் கைகளையே உம் பணி செய்ய வேண்டுமே இயேசுவே, உம் பணியை செய்ய வேண்டுமே. தொடும் என் மனதினையே மனப்புண்கள் ஆற வேண்டுமே இயேசுவே, மனப்புண்கள் ஆற வேண்டுமே. தொடும் என் மனதினையே மனப்புண்கள் ஆற வேண்டுமே இயேசுவே, மனப்புண்கள் ஆற வேண்டுமே. தொடும் என் உடலினையே உடல் நோய்கள் தீர வேண்டுமே இயேசுவே, உடல் நோய்கள் தீர வேண்டுமே.
ஓடும் என் உடலினையே, உடல் நோய்கள் தீர வேண்டுமே, இயேசுவே உடல் நோய்கள் தீர வேண்டுமே, ஓடும் என் ஆன்மாவை என் பாவம் போக வேண்டுமே, இயேசுவே என் பாவம் போக வேண்டுமே, தொடும் என் ஆன்மாவை என் பாவம் போக வேண்டுமே, இயேசுவின் பாவம் போக வேண்டுமே, தொடும் என் இருதயத்தை உம் அன்பு பெருக வேண்டுமே, இயேசுவே உம் அன்பு பெருக வேண்டுமே, தொடும் என் இருதயத்தை உம் அன்பு பெருக வேண்டுமே, இயேசுவே உம் அன்பு பெருக வேண்டுமே. அன்புக்குரியவர்களே, இதோ நம்மை முழுவதுமாக இந்த நேரத்திலே அவரிடத்திலே அர்ப்பணித்திருக்கின்றோம். நம்முடைய உடல் முழுவதும் நம்முடைய ஆன்மாவையும் இதயத்தையும் இயேசு தொட்டிருக்கின்றார். இதோ இந்த அருமையான வேளையிலே நாம் இன்னும் உறக்கமாக இன்னும் உருக்கமாக நம்முடைய ஆண்டவரிடத்திலே நம்மை ஒப்புக் கொடுப்போம். நம்முடைய உள்ளத்திலே இருக்கின்ற விண்ணப்பங்கள் வேதனைகளை எல்லாம் ஆண்டவருடைய பாதத்திலே ஒப்பு கொடுத்து ஜெபிப்போம். மன்றாடுவோமாக. இயேசுவே, எங்களை தொடும் அன்பு நேசரே, உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகின்றோம், உம்மை போற்றுகின்றோம், உம்மை புகழ்கின்றோம், நன்றி செலுத்துகின்றோம். ஆண்டவரே, இதோ இந்த நற்கொரணை ஆராதனையிலே கலந்து கொண்டிருக்கும் ஒவ்வொருவரையும் தனித்தனியாய் நீர் ஆசீர்வதிப்பீராக. கலந்து கொள்ள விரும்புவதை ஆண்டவர் நம்முடைய வாழ்விலே தந்து கொண்டிருக்கின்றார். நம்முடைய வாழ்வில் நாம் கேட்கின்ற ஒவ்வொரு விண்ணப்பங்களையும், நம்முடைய மனம் விரும்புகின்ற ஒவ்வொன்றையும் அவர் நமக்கு தருகின்றார். இதோ நம்முடைய விண்ணப்பத்தை அவர் நிறைவேற்றுவராக என்ற திருப்பாடல் 20:4 நாம் பார்க்கின்றோம். இதோ உமது முன்பாக பக்தியோடு ஜெபித்துக் கொண்டிருக்கின்ற ஒவ்வொருவரையும் கண்ணோக்கி பாரும் இயேசுவே, நீர் விரும்பினால் என் நோயை நீக்க உம்மால் முடியும் என்று சொன்ன தொழுநோயாளரை தொட்டு நான் விரும்புகின்றேன் என்று சொன்னீரே, அதுபோல ஆண்டவரே உமது முன்பாக உருக்கமாக மன்றாடி கொண்டிருக்கின்ற ஒவ்வொரு மனிதரையும் தொட்டு சுகப்படுத்துவீராக. நான் ஜெபிக்கின்றேன் ஆண்டவரே. அன்பு தகப்பனே, கேளுங்கள் கொடுக்கப்படும் என்று சொன்ன உம்முடைய தூய வார்த்தைகளை, உயிருள்ள வார்த்தைகளை, வல்லமையுள்ள வார்த்தைகளை நம்பி நாங்கள் இந்த மன்றாட்டுகளை எல்லாம் உம்முடைய பாதத்திலே சமர்ப்பிக்கின்றோம். அன்புக்குரியவர்களே, இதோ இந்த நேரத்திலே உருக்கமாக ஜெபித்துக் கொண்டிருக்கின்ற இந்த வேளையிலே நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை உற்று நோக்குவோம். அவரை உற்று நோக்குகின்ற பொழுது அவர் நம்முடைய வாழ்விலே பல புதுமைகளை செய்ய காத்து கொண்டிருக்கின்றார். நாம் பல வேளைகளிலே நம்முடைய வேளைகளை மட்டுமே மையப்படுத்தி கொண்டு இறைவனை மையப்படுத்தாமல் இயேசுவை தேடாமல் இருந்திருக்கின்றோம். ஆனால் நமக்காக எப்பொழுதுமே இருகரம் விரித்தவராக அவர் காத்து கொண்டிருக்கின்றார். நமக்காக நம்முடைய வாழ்விலே பல புதுமைகளை செய்ய காத்து கொண்டிருக்கின்றார். என் மகளே, என் மகனே, எப்போது என்னை தேடி வருவாய், எப்போது என்னிடம் திரும்பி வருவாய் என்று அவர் காத்து கொண்டிருக்கின்றார். இதோ இந்த நேரத்திலே
நாம் அவரை உருக்கமாக ஜெபிப்போம். அவருடைய பாதத்திலே நம்மை நம்முடைய தேவைகள் அனைத்தையும் சமர்ப்பிப்போம். அன்புக்குரியவர்களே, இதோ நம் ஆண்டவரிடத்திலே நாம் முன்பாக உணர்ந்தால் படியிட்டு இருக்கின்றோம். அவர் முன்பாக நாம் இருக்கின்றோம் என்பதை உணர்வோம். அவர் நம்மோடு இருக்கின்றார், அவர் நம்மை ஆசீர்வதிக்கின்றார், நம்முடைய வாழ்வினை மாற்றி போட வல்லமை உடையவர். அன்புக்குரியவர்களே, இதோ இந்த நேரத்தில் ஜெபிப்போம். நற்கருணை ஆண்டவரே, இதோ உம்முடைய பிள்ளைகளை கண்ணோக்கி பாரும். இதோ தன்னுடைய குடும்பத்திலே எவ்வளவோ பிரச்சனைகளை சந்தித்துக் கொண்டிருக்கின்ற உடைய பிள்ளைகளை கண்ணோக்கி பாரும். எங்களால் முடியவில்லை என்று கதறுகின்ற பிள்ளைகள் ஏராளம். என்னுடைய கணவருக்கும் என்னுடைய மகனுக்கும் நல்ல புத்தியை கொடு, நல்ல சூழ்நிலை, நல்ல மனநிலையை கொடும். அவர் குடிபோதையிலே இருந்தே திருந்த வேண்டும் என்று சொல்லி அழுகின்ற தாய்மார்கள் ஏராளமாயிருக்கின்றனர். இதோ தன்னுடைய வாழ்விலே அவர்கள் சந்திக்கின்ற ஒவ்வொரு சவால்களையும் நீ கண்ணோக்கி பாரும். தன்னுடைய வாழ்விலே தேவையான பொருளாதாரம் இல்லாமல், தன்னுடைய தேவைகளை பூர்த்தி செய்ய முடியாமல் அழுது கொண்டிருக்கின்ற தாய்மார்கள் ஏராளம். என்னுடைய தந்தை எனக்கு இதை வாங்கி கொடுக்கவில்லை, என்னுடைய தேவைகளை பூர்த்தி செய்யவில்லை என்று அழுது கொண்டிருக்கின்ற சிறு பிள்ளைகள் ஏராளம். இயேசுவில் அன்புக்குரியவர்களே, இந்த நேரத்தில் நம்முடைய தேவைகளை நினைத்து பார்ப்போம். நம்முடைய குடும்பத்தில் இருக்கின்ற ஒவ்வொரு நபர்களையும் ஆண்டவருடைய பாதத்திலே ஒப்பு கொடுத்து ஜெபிப்போம். இதோ நல்ல படித்திருக்கின்றார், ஆனால் நிரந்தர வேலை இல்லை, அரசு வேலை இல்லை என்று அழுது கொண்டிருக்கின்ற ஜெபித்துக் கொண்டிருக்கின்ற ஒவ்வொரு நபரையும் தொடும் ஆண்டவரே. அன்பு தகப்பனே, மறைவா இதாமே அவருடைய வாழ்விலே வெளிச்சமாக இருந்து அவருடைய வாழ்விலே நீர் ஒளியேற்றும்படியாக ஜெபிக்கின்றோம். வேலை இல்லாத நபர்களுக்கு நல்ல வேலையை கொடும், உம்முடைய சாட்சிகளாக அவர் வாழ செய்யும். இதோ அன்பு தகப்பனே, உம்முடைய பிள்ளைகள் முன்பாக இருக்கின்றார்கள். அவருடைய வாழ்விலே மகிழ்ச்சி இல்லை, அன்பு இல்லை, ஒற்றுமை இல்லை என்று அழுது கொண்டிருக்கின்றார்கள். இயேசுவே, இதோ குழந்தை வரம் வேண்டி எண்ணற்ற மனிதர்கள் உம்மிடம் வருகின்றார்கள். எண்ணற்ற தம்பதியர்கள் அவமானப்பட்டு துக்கப்பட்டு துயரப்பட்டுக் கொண்டிருக்கின்றார்கள், வேதனைப்பட்டுக் கொண்டிருக்கின்றார்கள். அவர் அனைவரையுமே கண்ணோக்கி பாரும். இந்த நேரத்தில் உம்முடைய கரத்தில் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கின்றோம். இயேசுவே, குழந்தை இல்லாத அந்த தம்பதியர்களுக்கு குழந்தை பாக்கியத்தை கொடும், அவருடைய வாழ்விலும் மகிழ்ச்சியை கொடும், அவருடைய குடும்பத்தையும் திரு குடும்பமாக மாற்றும்படியா ஜெபிக்கின்ற மாட்டான். அன்பு தகப்பனே, இறைவா நீர் அவளை தொடங்கின்ற பொழுது நிச்சயமாக அவருடைய வாழ்விலே இன்னும் இன்னும் அதிகமாக ஆசீர்வாதத்தை பெற்றுக் கொள்வார்கள். நீர் அவர்கள் தொடங்கின்ற பொழுது அவருடைய வாழ்விலே புது வசந்தமானது உண்டாகும், அவருடைய வயிற்றிலே குழந்தை உண்டாகும், இந்த சமுதாயத்திலே அவருடைய மாண்பு உயரும். இயேசுவை அவர்களை தொடு, ஒட்டு ஆசிர்வதியும், அவர்களுக்கு நல்ல குழந்தை பாக்கியத்தை கொடுத்து அவருடைய வாழ்விலே மகிழ்ச்சியை குடிகொள்ள செய்யும்படியாக நேரத்தில் ஜெபிக்கின்ற மாட்டான். அன்பு தகப்பனே, மறைவா இதோ எண்ணற்ற மனிதர்கள் மருத்துவமனையிலே அனுமதிக்கப்பட்டிருக்கின்றார்கள், நோய்வாய்ப்பட்டிருக்கின்றார்கள், வீட்டிலே சிகிச்சை பெற்றுக் கொண்டிருக்கின்றார்கள். அவர்கள் அனைவரையும் கண்ணோக்கி பார்க்கும்படியாக நேரத்தில் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கின்ற மாட்டவரே. அன்பு தகப்பனே, மறைவா இதோ நோய்வாய்ப்பட்டிருக்கின்ற ஒவ்வொரு மனிதரையும் உம்முடைய கருத்தில் ஒப்புக் கொடுக்கின்றோம். நீர் அவர்களை தொடும், நீர் அவர்களை தொடும், நீர் அவர்களை தொடுகின்ற பொழுது அவர்கள் குணம் பெறுகின்றார்கள். நீர் அவரோடு தொடுகின்ற பொழுது அவர்கள் உடல் இருக்கிற நோய் எல்லாம் பறந்து ஓடுகின்றது. அவர்களை தொட்டு ஆசிர்வதியும், தொட்டு ஆசிர்வதியும். இதோ வீட்டிலே இருக்கின்ற நோயாளிகளை பார்க்க முடியாமல் அவதூறாக பேசிக் கொண்டிருக்கின்ற மனிதர்கள் ஏராளமாயிருக்கின்றார்கள். அவர்கள் செய்த நன்மைகள் அனைத்தையும் அவர்கள் நினையாமல் இருக்கின்றார்கள். வயது முதிர்விலே நோய்வாய்ப்பட்டு படுத்திருக்கின்ற பொழுது கூட அவரை கவனிக்க முடியாமல் இருக்கின்றார்கள். இந்த நேரத்திலே அனைவரையும் நீ தொட்டு ஆசீர்வதிக்கும்படியாக ஜெபிக்கின்றோம். உடைய கரத்திலே ஒப்புக் கொடுக்கின்றோம். நீங்க அவங்களுக்காக ஜெபிங்க, நீங்க அவங்களை தொடுமுகின்ற பொழுது நிச்சயமாக அவர்கள் குணமடைகின்றார்கள், அவருடைய மனதிலே உயர்வடைகின்றார்கள்.
அவர்களுடைய வாழ்வு மாறுகின்றது. மீண்டும் அவர்கள் முன்னைய நிலைக்கு திரும்புகின்றார்கள். எனவே அவர்கள் தொட்டு ஆசீர்வதித்து அவர்களை குணம் பெற செய்யும்படியாக நேர்களை துடிக்கின்றனர். அன்பு தகப்பனே, நிறைவா இதோ ஏராளமான தாய்மார்கள் தன்னுடைய கால் வலியினாலே அபத்தப்பட்டுக் கொண்டிருக்கின்றனர். இயேசுவே, எங்கு சென்றாலும் என்னுடைய கால் வலிக்கின்றது, என்னுடைய முழங்கால் வலிக்கின்றது என்று சொல்லி அழுகின்ற தாய்மார்கள் ஏராளமாக இருக்கின்றார்கள். தன்னுடைய வலியை நாள்தோறும் தாங்கிக் கொண்டு தன்னுடைய குடும்பங்களுக்காக உழைத்துக் கொண்டே இருக்கின்றார். இயேசுவே, தாய்மார்களை தொட்டு ஆசீர்வதி. இதோ கால் வலியினாலே அவதிப்பட்டுக் கொண்டிருக்கின்ற மனிதர்களை நீ கண்ணோக்கி பாரும் இயேசுவே. அவருடைய வாழ்விலே அவர்களில் சுகம் பெற நீ அருள் புரிவீராக. அவர்கள் மீண்டும் தன்னுடைய வாழ்விலே மகிழ்ச்சியாக வாழ, எந்த ஒரு வழியையும் அவர்கள் அனுபவிக்காமல் மகிழ்வோடு வாழ நீ அருள் புரியும்படியாக ஜெபிக்கின்ற ஆண்டவரே, இயேசுவே ஆசீர்வதியும் ஆசீர்வதியும் இயேசுவே ஆசீர்வதியும். நீர் அவர்களை தொட்டு ஆசீர்வதியும். அவருடைய வழிகளெல்லாம் போக்கும்படியாக நீர் அருள் புரியும் ஆண்டவரே. இயேசுவே இயேசுவே, இதோ பல வேளைகளிலே எங்களுடைய உள்ளத்திலே பல குழப்பங்கள் இருக்கின்றது. என்ன செய்வது என்று அறியாமல் நாங்கள் தவித்துக் கொண்டே இருக்கின்றோம். இவர் சொல்கின்றார், அவர் சொல்கிறார் என்று மற்ற மனிதர்கள் சொல்கின்ற பேச்சுக்களை கேட்டு நடந்து கொண்டே இருக்கின்றோம். எங்களுடைய குழப்பங்கள் அனைத்தும் தீரும்படியாக நாங்கள் எதை செய்ய வேண்டும், எதை செய்யக்கூடாது என்று உங்களுடைய தூய ஆவியாரை பொழிந்து எங்களை வழிநடத்தப்படியாக ஜெபிக்கின்றோம். படித்துக் கொண்டிருக்கின்ற பிள்ளைகளுக்காக ஜெபிக்கின்றோம். படிக்கின்ற பிள்ளைகள் நல்ல முறையில் படிக்கவும் ஞானத்திலும் ஒழுக்கத்திலும் சிறந்து விளங்க நீ அருள் புரிவீராக. ஏனென்றால் படிக்கின்ற வயதிலேயே பல துன்பங்களுக்கு உள்ளாகின்றார்கள், தங்களுடைய வாழ்வை துளைத்து நிற்கின்றார்கள். ஏராளமான பிள்ளைகள் தன்னுடைய வாழ்வையே சிறு வயதிலேயே இழந்து விடுகின்றார்கள். சிறு வயதிலேயே தன்னுடைய வாழ்வை இருளிலேயே செலுத்திக் கொள்கிறார்கள். எனவே அவர்கள் ஒளியின் மக்களாக ஒளியின் பிள்ளைகளாக வாழ அருள் புரிய வேண்டும் என்று ஜெபிக்கின்றோம். உம்முடைய அருள் இருக்கின்ற பொழுது, உம்முடைய அருள் ஆசிரியர் இருக்கின்ற பொழுது நிச்சயமாக அந்த பிள்ளைகள் தவறான வழியிலே செல்ல மாட்டார்கள். தன்னுடைய நேரத்தையும் வீணாக்க மாட்டார்கள். நல்ல முறையில் படித்து தன்னுடைய நோக்கத்தினை, தன்னுடைய வாழ்வின் நோக்கம் என்ன என்பதை அறிந்து கொள்வார்கள். இயேசுவே, நேரத்திலே அவர்களை தொட்டு ஆசீர்வதிக்கும்படியாக ஜெபிக்கின்றோம். நீர் அவர்களை தொட்டு ஆசீர்வதிக்கின்ற பொழுது நிச்சயமாக அவர்கள் உம்முடைய பிள்ளைகளாக, பெற்றோர்களுக்கு கீழ்ப்படிந்த பிள்ளைகளாக, உற்றார் உறவினருக்கு மதிப்பளிக்கின்ற பிள்ளைகளாக அவர்கள் வளர்வார்கள். தங்களுடைய கல்வியிலும் சிறந்து விளங்குவார்கள். எனவே நேரத்திலே அவர்கள் தொட்டு ஆசீர்வதித்து படிக்கின்ற பிள்ளைகள் அனைவரையும் ஆசீர்வதிக்கும்படியாக ஜெபிக்கின்ற ஆண்டவரே, அன்பு தகப்பனே, நிறைவா இதோ இளையோர்களுக்காக ஜெபிக்கின்றோம். இளையோர்கள் தங்களுடைய இளமை துடிப்பிலே வாழ்ந்து கொண்டிருக்கின்றார்கள். ஆனால் அவர்கள் செய்வது அனைத்தும் சரியான ஒன்றா என்றால் அது மிகப்பெரிய கேள்விக்குறியாகவே இருக்கின்றது. எனவே அவர்களை தொட்டு ஆசீர்வதியும். அநேக இளைஞர்கள் மது பழக்கத்திற்கு ஆளாகி தன்னுடைய வாழ்வையே முழுமையாக இழந்து விடுகின்றார்கள். தங்களுடைய வாழ்வை தொலைத்துக் கொண்டிருக்கின்றார்கள். ஆசீர்வதியும் இயேசுவே. இதோ அவருடைய பெற்றோர்கள் கண்ணீர் விட்டு தினமும் அழுது கொண்டிருக்கின்றார்கள். எனவே அந்த பெற்றோர்களின் கண்ணீரை துடைத்தருளும். இளையோர்களின் வாழ்வை தீய வழியில் சென்று கொண்டிருக்கின்ற இளைஞர்களை நீதாமே நல்வழிப்படுத்தி அவர்கள் நல்ல முறையிலே தன்னுடைய வாழ்வின் இலக்கினை தேர்ந்தெடுத்து அதை நோக்கி அவர்கள் பயணிக்க நீர் அருள்மொழிவாக ஜெபிக்கின்றோம் ஆண்டவரே. அன்பு தகப்பனே, இளையோர்கள் நாட்டின் கண்கள் என்பது சொல்வார்கள். எனவே அவர்கள் ஒவ்வொருவரையும் நீ தொட்டு ஆசீர்வதித்து நாட்டின் எதிர்காலத்தை அவருடைய கையில் இருக்க நீ அருள் புரிவீராக. அன்பு பணி நிறைவா இதோ நேரத்திலே பல்வேறு விதங்களிலே பல்வேறு நோய்களினாலே அடிமைப்பட்டிருக்கின்ற நோய்வாய்ப்பட்டிருக்கின்ற தீய சக்திகளுக்கு அடிமைப்பட்டிருக்கின்ற தீய சக்தியினால் கட்டுக்குள் கொண்டு வந்திருக்கின்ற ஒவ்வொரு மனிதர்களையும் உங்களை கடத்தில் ஒப்புக் கொடுக்கின்றோம். உங்களுடைய கரத்தில் ஒப்புக் கொடுத்து ஜெபிக்கின்றோம் ஆண்டவரே. அன்பு தகப்பனே, நிறைவா தன்னுடைய வாழ்விலே தீய சக்தியினாலே எதையும் செய்ய முடியாமல் தன்னுடைய சுயநினைவு இல்லாமல் எத்தனையோ மக்கள் தவித்துக் கொண்டிருக்கின்றார்கள். தான் என்ன செய்கின்றார் என்பதை தெரியாமல் அறிந்து சுத்தி கொண்டிருக்கின்றார்கள். எனவே அவர்கள் ஒவ்வொருவரையும் தொட்டு ஆசீர்வதிக்கும்படியாக உங்களை கடத்தில் ஒப்புக் கொடுத்து ஜெபிக்கின்றோம்.
நீர்தாமே எங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதித்து உம்முடைய அருள் காவலிலே கரம் பிடித்து வழிநடத்தும்படியாக ஜெபிக்கின்றோம் ஆண்டவரே. அந்த தகப்பனை மறைவா, இதோ எங்களுடைய வாழ்விலே உம்முடைய வார்த்தைகள் நிறைந்திருக்க வேண்டும். உம்முடைய வல்லமையுள்ள வார்த்தைகளை நம்பி நாங்கள் இந்த ஜெபங்களை எல்லாம் உன் முன்பாக ஒப்பு கொடுக்கின்றோம். நீர் எங்களுக்கு அருள் மீறாக, நீர்தாமே எங்களுக்கு ஜெபிக்க கற்றுத்தருகின்றீர். அந்த வார்த்தைகளை சொல்லி இப்பொழுது நாங்கள் எல்லோரும் ஜெபிக்கின்றோம். எங்கள் ஜெபம் கேளும் நல்ல தந்தையே, ஆமென். அனைவரும் முழந்தால் படியிட்டு மாண்பியர் கீதம் பாடுவோம். ஆழ்ந்து பணிந்து ஆராதிப்போம். பழைய நியம முறைகள் அனைத்தும் இனி மறைந்து முடிவு பெறுக. புதிய நியம முறைகள் வருக, புலன்களாலே குறையை நீக்க நம்பிக்கையின் உதவி பெறுக. தந்தை அவர்க்கும் மகனவர்க்கும் புகழ்ச்சியோடு வெற்றியாக்கும். மீட்பின் பெருமை மகிமையோடு வலிமை வாழ்த்து யாவுமாக இருவரிடமாய் வருகின்றவராம். தூய ஆவியானவர்க்கும் அளவில்லாத சம புகழ்ச்சி என்றுமே உண்டாகுகாமே. அடையாளத்திலே உம்முடைய பாடுகளின் நினைவை எங்களுக்கு விட்டு சென்று உமது திருவுடல் திரு ரத்தம் ஆகியவற்றின் தூய மறைபொருளை வணங்கும் நாங்கள் உமது மீட்பின் பயனை இடைவிடாமல் துய்த்துணர்ந்து மகிழ அருள் வீராக. தந்தையா இறைவனோடு தூயாவியாரின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற உம்மை மன்றாடுகின்றோம்.